சண்டே மார்னிங் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஓட்ஸ், சியா சீட்ஸ், ஆரஞ்சு பழம், அப்புறம் எப்பவும் போடுற மாதிரி ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம், அவ்வளோதான். இன்றைக்கி வந்துட்டு எனக்கு சமைக்கிறதுக்கே சுத்தமாக பிடிக்கல. என்னோடய செடியெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த இலையெல்லாம் அடிக்கடி நான் க்ளீன் பண்ணுவேன், அது பண்ணவே இல்லை. அது பண்ணலான்னு எடுத்தேன், ஈரத்துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கோகனட் ஆயில் எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சோன்னா சூப்பராக போயிடும். நான் எல்லா பிளான்ஸையும் பண்ணல, ஒரு சில பிளான்ஸ் மட்டும் நான் பண்ணேன். லன்ச் வந்துட்டு வெளியில் தான் ஆர்டர் பண்ணோம். நான்வெஜ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் தால்சா, கார்லிக் சிக்கன், அதுக்கப்புறமா வீட்டில் பண்ண முட்டை மசால், வீட்டில் பண்ண ரைத்தா, அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச்சு. ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டதுனாலயா என்னன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா நான் பால்கனி எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு இருந்தேன். பொண்ணு ஹாட் சாக்லேட் கொண்டு வந்து கொடுத்தா, அதையும் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பெரிய பால்கனியிலேருந்து பிளான்ட் எல்லாம் கொஞ்சம் இங்கே கொண்டு வந்து நான் வச்சேன். ஹாலில் பிளான்ஸ் எல்லாம் இருந்ததுனால அதையும் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக பெருக்கி தொடச்சி விட்டுட்டேன். இது வந்து காலாவோட ஹேண்ட் ப்ரஷ், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து வந்து ஒரே ஒரு டாய்லெட் மட்டும் க்ளீன் பண்ணணும். காலையில் பாயசம் பண்ணுறதுக்காக ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன். க்ளீனிங் வேலைலாம் பார்த்ததுனால பழையபடி போய் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு எல்லா ரூமையுமே க்ளீன் பண்ணிட்டேன். என் பொண்ணு இருந்த ரூமை தவிர மற்ற எல்லா ரூமையும் பெருக்கி தொடச்சி அங்கங்கே இருந்த திங்ஸையும் கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அது வந்துட்டு காலையில் எந்த வேலையுமே நம்மளுக்கு இருக்காது. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, சமையல் இல்லாதனால என்னால் இவ்வளோ வேலை பார்க்க முடிஞ்சது. 12:30 ஆகிடுச்சு நான் தூங்க போகிறதுக்கு. இது அடுத்த நாள் மார்னிங், இனிமேல் தான் நான் வந்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்.